ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி அம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் வேற, ஒன்று ராகு, கேது, குரு. இது மூன்றுத்துக்கும் பெயர்ச்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலேயுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஒருவேளை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் நேமுக்கும் உங்களுடைய பிசினஸ் ஓனரான உங்க தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தி இருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பத்தின குறிப்பா இந்த பதிவின் இறுதியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் ராகு உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசியின் அடிப்படையிலும் இந்த பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுது? இந்த மாதத்தின் தொடக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சிங்கிறது இந்த மாதத்தில் தான் நடக்க போகுது. அதே போல் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. சனி வந்து அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ அவர் வந்து ராகுவுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வேற இருக்கிறாரு. ஸோ நிச்சயம் வந்து உங்களுக்கு கெடுதலுங்கிறது எதுவும் நடந்துடாது. இது வந்து ஒரு நல்ல மாதம் தான், ஆனால் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது வரும், நிறைய அலைக்கழிப்புகளை கொடுக்கும். அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய உடல் உழைப்பை வாங்கி அதன் பிறகு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது. அதுக்காக பயந்துட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தில் வந்து ஃபெயிலியர்ஸுங்கிறது எதுவும் கிடையாது, நன்மை தான். ஆனால் அதுக்கான உடல் உழைப்பு, அதற்கான தவிப்புங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை வந்து ஒரு வெந்நீர் தண்ணியில் காலை வச்சது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு எங்கே அழைச்சிட்டு போகுது, அது வெற்றியை தருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெற்றியை தரும். ஸோ முடிவுங்கிறது சுபமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக இரண்டாவது பாதி மாதம்ங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்பலாம், அது உங்களுக்கு பெரிய காரிய ஜெயத்தை எல்லாம் தரும். முதல் பாதி மாதத்தில் நீங்கள் வந்து இப்போ வியாபாரிகளாக இருந்தால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கணும், உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் இருக்கக்கூடிய வேலை அமைப்பையே நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிட்டு இம்மிடியட்டாக வேற ஒரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த வேலையும் போய் அங்கே போன இடத்துலையும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம போயிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செகண்ட் ஆஃப் மந்த்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸாக டேர்ன் அவுட் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூலமான தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையும் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தந்த தேதிகளில் உங்களுக்கான காரிய ஜெயத்தை தரக்கூடிய தன்மைகள்ங்கிறது மிக அதிகமாக உண்டு. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி, இந்த 6ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய விஷயத்தை துவக்குவதற்கும் உங்களுக்கு பணங்காசை தருவதற்கும் உபயோகமாக இருக்க போகுது. அது 6ஆம் தேதி மட்டுமல்ல, 1ஆம் தேதி கூட உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தரும். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பொருளாதார அபிவிருத்திங்கிறது ஏற்படும். 1ஆம் தேதி பொறுத்த அளவுக்கு நீங்கள் டிராவல்ஸ்க்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்களால் மனமகிழ்ச்சி, பாசிட்டிவான தாட்ஸ் வரதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் இந்த 2 தேதிகளில் உங்களுக்கான பெரிய முயற்சிகளை எதுவும் முன்னெடுக்காமல் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய நாட்களாக அது அமையுதுங்க. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த 2 தேதிகள் மட்டும்தான். இந்த 2 தேதிகளில் எங்கேயாச்சும் டிராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது வெளியூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்கீங்க, ஒரு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து காரிய அனுகூலத்தை உண்டு பண்ணும். போகிற இடத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் நீங்கள் கேட்டு மகிழலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்.
மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி. இந்த 15ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய, காரிய சித்தியை தரக்கூடிய ஒரு நாளாக அது அமையுதுங்க. அது உங்களுக்கு காசு பணத்தையுமே கொண்டு வந்து தருது. ஸோ இப்போ இந்த இரண்டாவது பாதி வாரம் துவங்குது இல்லையா, அந்த 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதியை இங்கே வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் ரெண்டு பேரும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ உங்களுடைய முயற்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தீங்கன்னா அது உடனடியாக செயல்பட்டு உங்களுக்கு நல்லது செய்வதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இது வந்து பெண்களுக்கு கூட பொருந்தும், வேலைக்கு செல்லக்கூடிய, உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் பொருந்தும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சேவிங்ஸ் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது அமையும். 16ஆம் தேதி, 22ஆம் தேதி, இந்த இரண்டு தேதிகளும் மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் குரோத், இஷ்ட தெய்வ வழிபாடு, விடுபட்டு போன குலதெய்வ வழிபாடு, இதையெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு காரிய சித்திங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக நான் சொல்லக்கூடிய நாட்களில் முடிந்த வரை மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, மற்ற வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும், பிரேயர்ஸ் மூலமாகவும் மனதை அமைதியாக வைத்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வழிபாடாக செய்தீங்கன்னா அது உடனடியாக பலிதமாகும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி, 29ஆம் தேதி, இந்த இரண்டு தேதிகளும் ஆஸ்பீஷியஸான நாள், அனுகூலமான விஷயங்களை நீங்கள் தூங்கலாம். 25ஆம் தேதி உங்களுக்கு பண வருவாயை கொண்டு வந்து கொடுக்கும். 30ஆம் தேதி தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாதத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல் உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின்படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை, இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். இல்லை ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத செக் பண்ணோம்னாலும் அந்த பிஸ்னஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.